பூதேவி பெருமாள் ஸ்ரீதேவி இந்த கடவுள்களின் கோவிலை தேடி காவேரிப்பட்டினம் பேருவள்ளிக்கு ஒரு பயணம். பேருவள்ளிக்கு அருகே தென்பெண்ணை ஆற்றின் பெரிய கால்வாய் ஓரம் 2 கிலோமீட்டர் சென்றோம். அந்த இடத்தில் ஒரு பெருமாள் கோயிலை கண்டோம். சற்று வித்தியாசமாக ஆஞ்சநேயருக்கு அருகில் 4 கல்துண்டுகள் இருப்பதை கண்டோம். முதலாவது பழைய கல் விளக்கு, இரண்டாவதாக தற்போது செய்யப்பட்ட சுவாமியின் திருவடி, மூன்றாவதாக பிருந்தாவனத்தின் ஒரு பாகம். அடுத்ததாக நாங்கள் கண்டது கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்தில் இருந்த 700 ஆண்டுகளுக்கு முந்தைய சுவாமி சிலைகளின் திருவடிகள். இது அருங்காட்சியகத்தில் இருக்கும் கடவுள்களின் சிலைகள், இதில் சுவாமிகளின் திருவடிகள் காணப்படவில்லை. அந்த திருவடிகளை இந்த கோயிலில் கண்டோம். இந்த கோயில் 1265 ஆம் ஆண்டு மன்னன் வீரராமநாதன் ஆட்சி செழித்திருக்க வேண்டி கட்டப்பட்டது. ஆனால் அந்த கோயில் இன்று இல்லை. கடவுளின் திருவடி மட்டுமே இங்கு காணப்படுகிறது. அந்த பிரம்மாண்டமான கோயில் ஆற்றின் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதா என தெரியவில்லை. இந்த கோயிலின் அருகிலேயே மத்வ பிருந்தாவனம் ஒன்று இருந்திருக்க வேண்டும். அதற்கான எச்சங்களும் இங்கே இருந்திருக்கின்றன. எப்படி பார்த்தாலும் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் வைணவம் தலை தோங்கியிருந்ததற்கான இன்னொரு ஆதாரமும் இதுவாகும். கோவிலின் உட்பகுதியில் 1265 ஆம் ஆண்டு கல்வெட்டு காணப்படுகிறது. அந்த ஆண்டில்தான் இந்த கோயில் வீரராமநாதன் ஆட்சி நலம் பெற வேண்டி கட்டப்பட்டது. இதை கட்டியவர்களில் வெளிநாடுகளில் வியாபாரம் செய்யும் ஞானா தேசிகர் என்ற வணிகர்களும் முக்கிய பங்காற்றினர். பழைய கோயில் அழிந்துவிட்டாலும் அதே இடத்தில் புதிய கோவிலை கட்டி கடவுளின் திருவடியையும் கல்வெட்டையும் பத்திரமாக பாதுகாக்கும் ஊர் மக்களை பாராட்டுவோம். இன்றும் பல குடும்பங்களின் குலதெய்வமாக இந்த கோவில் விளங்கி வருகிறது. நன்றி, வணக்கம்.